பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் உபி சாமிநாத ஐயர் வாழ்ந்த வீடு சீரமைக்கப்பட்டு அங்கு இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் நூலகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். உபேசா வாழ்ந்த வீடு பராமரிப்பின்றி காணப்படுவதை அறிந்த அமைச்சர் அங்கு சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உபேசா சிலையும் அமைக்கப்படும் என்று கூறினார். தொடர்ந்து குன்னம் மற்றும் புதுவேட்டக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஆவின் பால் விற்பனை நிறுவனத்தில் நாட்டு பசுக்களின் பால் மற்றும் ஆட்டுப்பால் விற்பனை செய்யப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். ஆவடியிலிருந்து திருப்பதிக்கு நேரடி பேருந்து போக்குவரத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான திருப்பதி வரை நேரடி பேருந்து சேவை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பெங்களூருவுக்கு பேருந்து சேவை தொடங்கப்படும் என்றும் கூறினார். ஆவின் பால் கலப்பின மாடுகளிலிருந்து பெறப்படுவதாக தெரிவித்த அவர் வரும் காலங்களில் நாட்டு மாடு மற்றும் ஆடுகளின் பால் ஆவின் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் 16 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளில் சென்ற நிதியாண்டில் லாபம் ஈட்டிய கைகாட்டி கூட்டுறவு தொழிற்சாலை உறுப்பினர்களுக்கு பங்கீடு வழங்கப்பட உள்ளது என வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை முதன்மைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். அந்த வகையில் லாப பங்கீடாக 34 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலையில் பசுந்தேயிலை விவசாயிகளுக்கு கூடுதலாக கிலோவிற்கு 2 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இதனால் 1500 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் சமூக அறிவியல் பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவதாக மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி வாரிய செயலாளர் சந்தீப் வர்மா தெரிவித்துள்ளார். தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் 35வது பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை காணொலி மூலம் வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். சமூக அறிவியல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பாடமாக உள்ளது என்றும் இணைய இயற்பியலுடன் இணைந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு வாய்ப்புகளை அளித்து வருவதாக அவர் கூறினார். எனவே பட்டதாரிகள் பல்துறை பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விழாவில் பல்கலைக்கழக வேந்தர் சேந்துராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நேற்று அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் தலைமையில் தில்லியில் நடைபெற்றது. கட்சிக்கு முழு நேர தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. மாநில காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தலும் அடுத்த ஆண்டு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முழு நேர தலைவராக தற்போது தாம் செயல்பட்டு வருவதாக சோனியா காந்தி தெரிவித்தார். இதற்கிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி மீண்டும் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பது குறித்து பரிசீலிப்பதாக அவர் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரத்தில் வாரந்தோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் நேற்று சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பளவிற்கு ஆடுகள் விற்பனை ஆகின. சேலம் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து விவசாயிகள் கொண்டு வந்திருந்த ஆடுகளை வாங்கிச் சென்றனர். புரட்டாசி மாதம் முடிவுக்கு வருவதால் ஆடுகள் கோழிகள் விற்பனை சூடுபிடித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். 5000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஹரித்ரா நதி தெப்பகுளத்தின் தென்கரையில் உள்ள அருள்மிகு சீனிவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி தழுகை படையிலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சுவாமி முன்பு சர்க்கரை பொங்கலை பரப்பி நெய் ஊற்றப்பட்டு பெருமாளின் உருவம் அதில் பிரதிபலிக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.